அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 9ஆம் நாள் தசமி இன்றைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விசேஷமான நாள். ஆயுதங்களையும் அதாவது உழைப்பாளர்களுடைய தினம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம உழைப்பதற்கு தேவையான பொருட்களையும் படிப்பதற்கு தேவையான பொருட்களையும் அதை தெய்வமாக பாவித்து வணங்கக்கூடிய ஒரு தினம். அந்த பொருட்களுக்கு பூஜை செய்து சரஸ்வதி தேவியை வணங்கி ஏழு தேவியர்களையும் வணங்குகின்ற ஒரு உத்தமமான நாள்தான் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் மாலை 4:15 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன் புதன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, மகரத்தில் சந்திரன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதலும் மனதில் திருப்தியான சூழலை உண்டாக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டு முடிவுகளை எடுக்கவும். முன்கோபத்தை தவிர்த்து உறவுகளிடம் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும். கவனத்துடன் செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளை தாண்டி எண்ணிய இலக்கை அடைவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்களின் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் செய்யும் மாற்றங்களின் மூலம் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் அறிமுகத்தின் மூலம் மேன்மை ஏற்படும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். தொழிலில் புதுவித சலுகைகள் கொடுத்து லாபம் காண்பீர்கள். சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிக்க அலைச்சல்கள் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறையால் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். பிள்ளைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். தன வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். தொழில் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். முன்கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேறும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஒற்றுமையுடன் செயல்படுவதன் மூலம் மேன்மை உண்டாகும். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான பயணங்களின் மூலம் அலைச்சல்களும் அனுபவங்களும் கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஆதாயமான செயல்களை செய்து மனம் மகிழ்வீர்கள். பிரபலமானவர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். மீனராசி அன்பர்களே, சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் தடையாக இருந்தவர்கள் விலகி ஆதரவாக செயல்படுவார்கள். உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சார், இந்த கொரோனா பீரியடில் சார் நாங்கள் கோயிலுக்கு போக முடியல, எங்களுடைய கோரிக்கையெல்லாம் வைக்க முடியலன்னு சொல்கிற சென்னை வாசி அன்பர்களுக்கு திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளுக்கு பின்புறம் அப்படியே சுற்று பிரகாரத்தில் வந்தோம்னா அங்கே இருக்கிற நரசிம்மமூர்த்தி, நரசிம்மர் மிகவும் விசேஷம். அந்த நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி தன் கோரிக்கையை வையுங்கள். நினைத்தது உடனடியாக நிறைவேறும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வணக்கம்.